ஹாய் ஹலோ மக்களே, விடாமூச்சு படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து விடாமூச்சு படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நியூஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் 2 வந்து இப்போ ப்ரையாரிட்டி பண்ணுறதுனால லைக்கா வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ விடாமூச்சு படத்தை வேறு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட செல் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்து பெரிய ட்ரெண்டு போயிட்டுருக்கு. ஆனால் அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்றத திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சாட்டர்டே அன்னைக்கு இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ நேற்று ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு, இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் 2 விடவே விடாமூச்சு படத்துக்கு தான் கலெக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்றது லைகா ப்ரொடக்ஷனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கமலை விட தலையோட படங்களுக்கு ஓப்பனிங் ரொம்ப பெருசு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது லைகா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தை வந்து சும்மா விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மக்களே. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அஜர்பைஜான் வந்து போயிட்டு ஷூட் பண்ண போகிறாங்க, அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு முன்னாடியே வந்து, அதாவது குட் பேட் அக்லி படத்தோட ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விடாமூச்சு படத்துக்கான அனைத்து வேலைகளும் முடிஞ்சிடும் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. விடாமூச்சு படத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் அர்ஜுன், அப்புறம் த்ரிஷா, ஆதிக், அப்புறம் ரெஜினா கேசன்ட்ரா, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ விடாமூச்சு படத்தோட அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக வந்து லைவ் போட்டிருந்தோம், நிறையா பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ திரும்பவும் வர அடுத்த அப்டேட்ஸ்க்கு லைவ் போடுவோம். தலை ஃபேன்ஸில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்ருங்க.